இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திரு வருகை காலம், இந்த திருவருகை காலத்தில் உண்மையிலேயே கிறிஸ்தவம் வளர்ந்து விட்டதா என்ற கேள்வி எழுப்பி சிந்திக்கலாம் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 2025 ஆண்டாக யூபிலி ஆண்டு என கொண்டாட வேண்டும் என திரு அவை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. 2025 ஆண்டை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், 2025 ஆண்டுகள் கிறிஸ்தவ பண்புகள் நமது பகுதியிலே மலர்ந்திருக்கிறதா? உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவியுங்கள் என்பதுதான் இயேசு தந்த அருமையான செய்தி. அந்த செய்தி போய் சென்று விட்டதா என்பதை நாம் கேட்க வேண்டும். இந்த 2025 மூணு விதமான கேள்வி இருக்கு பார்த்துங்க. ஒன்று, உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் அதிகமாகிவிட்டதா, வளர்ந்து விட்டதா, பரவி விட்டதா? இரண்டு, உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் போய் சென்றடைந்து விட்டதா என்பது. மூன்றாவது, கிறிஸ்து பிறந்த செய்தி எல்லோர் வாழ்விலும் மிளர்கிறதா? இந்த மூன்றையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவம் சென்று விட்டதா? கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி விட்டதா? உலகம் போய் நற்செய்தி அறிவியுங்கள் என்பதை கிறிஸ்தவ மயமாக்கி விட்டோமா என்ற கேள்வி எழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார். 2025 யூபிலி ஆண்டிலே ஆண்டோடைய நற்செய்தி உலக மக்கள் அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும். அதாவது, இயேசு பிறந்த பொழுது மானுடர்கள் சொன்ன நற்செய்தி, உலகிலே அமைதி உண்டாகுக, விண்ணிலும் மண்ணிலும் அமைதி உண்டாகுக, விண்ணகம் மண்ணகமும் சமத்துவமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே இது ஒரு மத மயமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக, கிறிஸ்துவின் நற்செய்தி 2025 அறிவிக்கப்பட்டு இருக்கிறது, இத்தனை ஆண்டுகளில் என பெருமிதம் கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகள். அவர் தந்த அன்பின் மதிப்பீடு, பகைவர்களை நேசிக்கும் மதிப்பீடு, எல்லாரும் தந்தையின் பிள்ளைகள் என்ன மதிப்பீடு, இன்று மக்கள் மத்தியில் இந்த 2025 விதைக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். எல்லோரும் கல்வி, எல்லோரும் சமம், எல்லோரும் நல்வாழ்வு, எல்லோரும் மகிழ்ச்சி, எல்லோரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்ற எண்ணம் விதைக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். இந்த கிபி என்ற வார்த்தையின் அர்த்தம் இருக்கிறது என்பது உண்மை. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதத்தை உருவாக்க வந்தார். செயல்பாடுகளில் நம் மனிதத்தை வெளிப்படுத்தியாக வேண்டும். ஆனால் இன்று பார்க்கின்றோமே, அவர் பிறந்த இஸ்ரேல் மண்ணை எரிந்து கொண்டிருக்கிறதே. மத கலவரங்கள், நானா நீயா என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிறதே, பயமாக இருக்கிறதே. மூன்றாம் உலக போர் வந்துவிடுமோ? இயேசு பிறந்த மண்ணில் கூட இந்த நிலை இருக்கிறதே. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத இனம் அவருடைய அன்பான வழிநடத்துதலை புரிந்து கொள்ளவில்லையா? ஆபிரகாமின் பிள்ளைகள் அந்த இஸ்மாயில், அந்த ஆபிரகாமின் பிள்ளை ஈசா, இவர்களின் வழி வந்த மரபு இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறதே. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, அன்பானவர்களை, இந்த யூபிலி ஆண்டு 2025 கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மனித செயல்பாடுகள் பெருமனை மதிப்பீடுகளை கொண்டு நாம் ஒரு எழுத்துப்பூர்வமாக வைத்திருக்கிறோம் என்பதை விட வாழ்வு பூர்வமாக வர வேண்டும் என்பது தானே இறைவன் விரும்பியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னால்,
அந்த முதல் நிலையில் பார்க்கும் பொழுது ஒரு மதத்தை உருவாக்கி எல்லாம் அகில உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் என சொல்வதில் ஆண்டவர் பெருமையடையவில்லை. மாறாக அற்புதமான போதனை, இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் உலகம் முழுவதற்கும் நற்போதனை. எல்லா மனிதருக்கும், குழந்தை முதல் பெரியவர் வரை எத்தனை பேருக்கும், தலைவர்கள் முதல் பணியாளர்கள் வரை அத்தனை பேருக்கும் அருமையான போதனையை தந்து, ஒரு சமத்துவ சமுதாயம், ஒரு அருளின் சமுதாயம், ஒரு அன்பின் சமுதாயம், ஒரு மன்னிக்கும் சமுதாயம் என்பதை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அருமையான போதனைகள், மதிப்பீடுகள். இந்த மதிப்பீடுகளை தந்துவிட்டேன் என்பதை விட ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுகிறார், நீங்கள் சான்று பகருங்கள். ஆண்டவருக்கு சான்று பகருது. பல கூட்டங்களிலே முழங்கி கொண்டு இருக்கிறோமே, சான்று பகர வாருங்கள். ஒருவர் கூட தமிழகத்திலே பெரிய அளவிலே பெருமைக்குரியவர், அண்ணன், சகோதரர் என்று அழைக்கப்படக்கூடியவர் கூட கூறுகின்றார், இதோ நீங்கள் இங்கே பெரிய புதுமைகளை எல்லாம் பெற்றிருப்பீர்கள், உங்களுக்கு இப்பொழுது அற்புதங்கள் நடந்தேறியிருக்கும், நீங்கள் அதனை வந்து மேடையிலே வந்து அறிவியுங்கள். இல்லை என்று சொன்னால் அந்த அற்புதங்கள் போய்விடும். எவ்வளவு மோசமான செயல்பாடு! இதுவா சான்று? தவறான படிப்பினை அல்லவா? விவிலியம் இறை வார்த்தை சொல்லுகிறதே, கடவுள் கொடுத்ததை திரும்ப பெறுவது இல்லை. அதாவது நாம் வந்து எனக்காக, என் புகழுக்காக என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறமே தவிர, சான்றாக அன்பானவனாக வாழ்கிறான், இரக்கமாக வாழ்கிறான், உண்மையாக வாழ்கிறான், விட்டு கொடுத்து வாழ்கிறான், சண்டையில்லாமல் வாழ்கிறான், அமைதியாக வாழ்கிறாள், அவள் அந்த பொறுப்போடு இருக்கிறாள், தன்னை தாழ்த்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது வாழ்வு வளர்ந்திருக்கும் என்று சொன்னால், 2025 ஜூபிலி விழாவிலே ஆண்டவருடைய பிறப்பு அர்த்தமுள்ளதாக இந்த உலகிலே இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, ஒரு தாய் ஒரு நாள் ஒரு யூடியூப்பில் சொல்லுகின்றார், என்னுடைய கணவர் விபத்திலே இறந்து போனார், 2 பெண் பிள்ளைகளை வைத்திருக்கின்றேன், நான் அந்த பிள்ளைகளை படிக்க நினைக்க இருந்தேன், ஆனால் என்னால் வசதி இல்லை, ஆனால் அந்த பிள்ளைகள் படிக்க விரும்புகின்றார்கள், நான் வீடுகளில் வேலை செய்து என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வயிற்றையும் வாடகை வீட்டிற்கும் நான் செலவழித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு யாராவது உதவலாம் என்று அவருக்கு ஒருவர் உதவுகின்றார். உடனே கேட்கின்றார், என்ன வேண்டும் என்று, எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி தந்தில்லை என்றால், எனக்கு தையல் தைக்க நன்றாக தெரியும், அந்த தையல் மிஷின் வாங்கி தந்தீர்கள் என்று சொன்னால் நான் வீட்டில் வைத்து தைத்து நான் வளர்ந்து விடுவேன் என்று சொல்கின்றார். அடுத்த ஒரு நாளிலேயே அந்த தையல் மிஷின் பாண்டிச்சேரியில் உள்ள அந்த சகோதரிக்கு போய் சேர்கிறது. அந்த சகோதரி மகிழ்வோடு, நான் இனி வாழ்ந்து விடுவேன், என் பிள்ளைகளை வளர்த்து விடுவேன், உங்களை ஒருமுறை பார்க்க வேண்டும். அவர், இல்லை இல்லை, என்னை பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, நீங்கள் தொடருங்கள் உங்கள் வாழ்க்கையை என்று விடுகின்றார். இந்த சகோதரிக்கு கொஞ்ச நாள் கழித்து எப்படியாவது நமக்கு உதவி செய்தவரை வீடியோவில் பார்த்துவிட வேண்டும் என ஒரு நாள் அவருடைய அந்த ஃபோனுக்கு வீடியோ அடித்து பார்த்தால், அவர் தெருவிலே பால் விற்று கொண்டு இருக்கக்கூடியவர். அன்பர்களே, இத்தகைய பணி வளர்ந்து விட்டது என்று சொன்னார். நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவின் ஜூபிலி விழா 2025 அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாடுகிறோம் என்பதாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட பிறரை புரிந்து கொண்ட, உதவுகின்ற நல்ல ஒரு யூபிலி விழாவை கொண்டாட வேண்டும். அப்படி என்றால்தான் 2025 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அர்த்தமுள்ளதாக என்னில், இந்த மண்ணில் இருந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும் என இன்று நாம் சிந்தித்து பார்ப்போமே. தெருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே இருக்கின்றோம். இந்த வாரத்திலேயே நம்ம என்ன தெரியுமா, எல்லா டிவியிலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பாடல்கள், எல்லா இடங்களையும் ஒரே ஆடம்பரங்கள், கொண்டாட்டங்கள். இப்பொழுதே எல்லா இடங்களிலும் வண்ண வண்ண விளக்குகள், ஸ்டார்கள் என்னும் குடில்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றன. நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன அர்த்தத்தை தருகிறது என்பதை உள்வாங்குவதை விட வெளி ஆடம்பரங்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆடம்பரமாக திருவிழாவை கொண்டாடிவிட வேண்டும். ஆடம்பரமாக நாம் அந்த விழா கொண்டாட்டங்களை கழிக்க வேண்டும்.
ஆனால் என் உள்ளமோ ஆண்டவரின் விருப்பத்திற்கு உள்ளதாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லாத ஒரு சூழல். ஆண்டவர் குடிலில் பிறந்தவர், நம் உள்ளத்தில் பிறக்க இருக்கின்றார். உள்ளத்தில் பிறக்க வேண்டும், அதற்கு தயாரித்தால்தானே இந்த யூபிலி விழா அர்த்தமுள்ள விழாவாக இருக்க முடியும். ஒரு குருவானவரிடம் ஒரு நாள் பேசும்போது, உங்களுக்கு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டனவே குருவாகி, விழாவை எப்படி கொண்டாட இருக்கின்றீர்கள்? அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என் மனதை தொட்டுவிட்டது. 25 ஆண்டு ஆயிற்று, ஒரு 25 பேருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை கொடுத்து நான் அவர்களை கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள வைத்திருந்தேன் என்றால் இந்த கொண்டாட்டம் அர்த்தமுள்ளது. 25 ஆண்டுகளாகிவிட்டது, ஒரு 25 குடும்பத்தை உயர்த்திருப்பேன் என்று சொன்னால் இந்த விழா அர்த்தமுள்ள விழாவாக இருந்திருக்கும். 25 ஆண்டுகளாகிவிட்டது, ஒரு 25 குடும்பத்தை சமாதானமாக மாற்றியிருப்பேன் என்று சொன்னால் இந்த விழா அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்றவர் அடுக்கிக் கொண்டே இருந்து, இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியாத சூழலில் நான் இருக்கிறேன், இந்த விழாவை நான் கொண்டாட மாட்டேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, 2025 யூபிலி விழா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழா ஒரு புதிய மாற்றத்தை தரும் விழாவாக இருக்க வேண்டும். திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலேயே இதனை நாம் சிந்தித்து விட வேண்டும். ஏனென்றால் வழிபாட்டு ஆண்டு இதனிலிருந்தான் ஆரம்பமாகிறது. கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு ஆண்டு இதனிலிருந்து ஆரம்பமாகிறது. வழிபாடு என்பது சடங்கு அல்ல, மாறாக வழிபாடு வாழ்வு. என் வாழ்வை மாற்றுவதற்காகத்தான் இந்த திருவரை காலம். அதற்காக நான் என்னை தயாரிக்க வேண்டும். இயேசு பிறப்பு காலத்தில் 4 குழு இருந்துச்சு, நமக்கு எல்லாம் தெரியும். பரிசேயர் குழு, சதுசேயர் குழு மற்றும் எசீனியர்கள் குழு, இன்னும் தீவிரவாதிகள் குழு. இந்த 4 குழுக்கள் யூதர்கள் மத்தியில் இருந்து கிறிஸ்து பிறப்புக்காக தயாரித்தார்கள். பரிசேயர்கள் சட்டம், சட்டத்தை அப்படியே பின்பற்றினால் மெசியா இயேசு பிறப்பார் என்று தயாரித்தார். அடுத்து நம்முடைய பரிசேயரை கடந்து சதுசேயர் குழு, தூய்மையாக தூய்மையாக எல்லாவற்றையும் வைத்திருந்தால் நாம் மெசியாவை பெற்றுக்கொள்ளலாம். எசினியர் குழு, காட்டுக்குள்ள அல்லது வனாந்தரத்துக்குள்ள நாம் போய் ஜெபித்து ஆண்டவரை தேடினால், நீதியோடு உண்மையோடு இருந்தால், அதில் தான் திருமலுக்கு யோவான வர்றார், மெசியா பறந்து விடுவார் என்ற எண்ணம் இருந்தது. 4வது குழு தீவிரவாதிகள், அதில் தான் நாம் யூதாசையும் சேர்த்து கொள்ளலாம், பரபாசையும் அதனிலே இணைத்து கொள்ளலாம். அதாவது ஒரு புதிய அரசு யூதர்கள் மத்தியில் ஆரம்பிக்க வேண்டும், யூதர் அரசராக இருக்க வேண்டும், மற்றவர்கள் ஒழிய வேண்டும் என்பதற்காக தீவிரவாதிகள் இருந்தார். யூத அரசு மலர்ந்தால்தான் மெசியா பிறப்பார், இப்படி இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், அன்னை மரியாள் சாதாரணமாக கடவுளுக்கு பணிபுரிந்து உண்மையோடு நேர்மையோடு வளர்ந்து ஒரு மனிதாபிமானத்திற்கு உகந்த ஒரு பெண்ணாக 14 வயது என்று சொல்லுகின்றார்கள். அந்த நற்செய்தி கிடைத்த பொழுது அந்த தாய் கன்னி மரியாள் இது எங்கனமாகும் என்று கேட்டார். அதன் பின்பு தூய ஆவியின் வல்லமை என்ற வார்த்தை கிடைத்த உடனே அவர் அமைந்தார், ஆண்டவருக்கு தன்னை தந்தார். அதை கொண்டு பெருமை பாராட்டவில்லை, அவர் சான்றாக வாழ்ந்தார். ஐயோ, தன்னை போல ஒரு அருமையான செய்தி மூதாட்டிக்கு கிடைத்திருக்கிறதே, உதவிட வேண்டும் என விரைந்து ஓடினார். இதுதான் ஒரு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை. கிறிஸ்து என்னில் பிறக்கிறார் என்று சொன்னால் மரியாள் போல, இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு நிகழ்வு, ஆனால் கடவுள் சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறேன். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய கணவர், அவர்களுக்கு நிச்சயதார்த்தமாக இருக்கின்றது, மன ஒப்பந்தமாக இருக்கின்றனர். இந்த செய்தியை பார்க்கின்றார், கனவிலே எச்சரிக்கப்படுகின்றார், மத்தை அழகாக சொல்லுகின்றார். அருமையாக யோசேப்பு அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார், அவர் துணையாக இருந்தார். அந்த பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே அன்னை மரியாள் அந்த பாலன் இயேசுவை பெற்றுக்கொள்ள உதவினார். அன்றவர்கள், இதுதான் யூபிலி கொண்டாடுவதன் பொருளாக இருக்கிறது. ஆடம்பரமாக இன்று நாம் அந்த குடிலை ஜோடிக்கின்றோம், வண்ண விளக்குகளால் ஜோடிக்கின்றோம், ஆனால்
அந்த மரியாள் மனநிலை, யோசேப்பு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். நான் சட்டம் என்ற மனநிலை வைத்திருக்கின்றேன், வழிபாடு சடங்கு தூய்மை என்ற மனநிலை வைத்திருக்கின்றேன். அதுபோல நான் தனித்து ஜெபம் பண்ணி எப்படியாவது நான் இயேசுவை பெற்றுவிட வேண்டும் என நினைக்கின்றேன். இல்லை என்று சொன்னால் என்னுடைய அரசு புரட்சி என்றெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கட்டும். ஆனால் தேவை எளிமையான இதயம், அன்பான இதயம், இரக்கமான ஒரு மனநிலை, இதனை செயல்படுத்தும் பொழுதுதான் நிச்சயமாக நம் ஆண்டவர் இயேசு பிறப்பார். அதான் திருவருகை காலம் நமக்கு தரக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது. திருவருகை காலம் வழிபாட்டின் தொடக்கம் என்பது உண்மை. அந்த நிகழ்விலே பார்க்கின்றோம் நான்கு மெழுகுதிரிகளை ஒன்றொன்றாக ஒவ்வொரு வாரமும் கொளுத்துகின்றோம். அதனிலே சொல்லக்கூடிய கருத்து, நல்ல எதிர்நோக்கு கொண்டிருங்கள், நான் மாறிவிடுவேன், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை பெற்றுவிடுவேன் என்ற எதிர்நோக்கு கொண்டிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நான் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளை, நான் நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை கொண்டு இருங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள், அன்பாக இருங்கள், அமைதியாக இருங்கள் என்பதை விளக்குவதுதான் அந்த நான்கு மெழுகுதிரிகளை ஏற்றுவதாக இருக்கிறது. இந்த திருவருகை கால இந்த மெழுகுதிரியை ஏற்றுவது கூட என் வாழ்வில் ஒளியை ஏற்றி நான் வளர வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அன்பானவர்களை, இந்த திருவருகை காலத்திலே ஒரு சரியான தயாரிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதை என் உள்ளத்திலே கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்தவமா, கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் வாழப்பட வேண்டுமா என்ற கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், கிறிஸ்தவ மதிப்பீடுகள் வாழப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இன்று நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் அமைதியை உருவாக்கவும், எல்லா மதங்களிலும் நல்ல புரிதலை உருவாக்கி கொள்ளவும், எல்லா மனிதர்களிடமும் ஆண்டவரை கண்டுகொள்ளவும், எல்லோரையும் மதித்து வாழ வேண்டும் என்பதை நாம் கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். அதனால் தான் பார்க்கிறோம் ஐரோப்பாவில் கூட, ஏன் நமது திருத்தந்தை கூட அகதிகளாக வரக்கூடிய இஸ்லாமியர்களை கூட ஏற்றுக்கொள்ளுங்கள், பிற மதத்தவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், யாரும் அகதியாக இருந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலனாக இருந்த பொழுது அன்னை மரியாளும் யோசேப்புவும் அகதியாக எகிப்திற்கு கொண்டு சென்றார்கள். ஆகவே அகதிகள், ஏழைகள் என்று யாரும் இருந்துவிடக்கூடாது. போர் இல்லா சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். இத்தகைய மனநிலை இந்த உலகிலே எழ வேண்டும். எல்லோரும் சமத்துவ வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை திருத்தந்தையும் கத்தோலிக்க கிறிஸ்தவமும் நமக்கு தந்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ சொல்வதாக இருக்கிறது. வெறுமனை வார்த்தைகளை விதைத்துவிட்டு இயேசு சென்றுவிடவில்லை. அமைதி, இரக்கம், மன்னிப்பு என்று சொல்லிவிட்டு போகவில்லை. மாறாக சிலுவையிலே தன்னையே தந்து, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உலகிலே நல்வாழ்வு வளர தன்னை தர வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறார். அதே சமயத்தில் கிறிஸ்தவம் இன்னும் மதிப்பீடுகளில் வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஐந்து பண்புகளையும் இன்னும் கொஞ்சம் கொண்டு வர வேண்டும் என திருச்சபை விரும்புகிறது. திருச்சபை இதனை நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்று, குடும்ப வாழ்க்கை. அன்மாரில் இன்று பத்திரிகைகளை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு டைவர்ஸ் விவாகரத்து என்பது எளிதாய் போய்விட்டது. எல்லா இடங்களிலும் மதிப்புக்குரியவர்களிடமிருந்து எல்லா இடங்களிலும் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அந்த விவாகரத்தை விரும்பவில்லை. விவாகரத்து இன்று வளர்ந்து விட்டதும் மனிதம் இப்படி போய்கொண்டு இருக்கிறது. மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை, இவர்கள் பெற்ற குழந்தைகளின் வாழ்க்கை, யார் தாய் தந்தை அனாதையாய் போய்விட்ட வாழ்க்கை தவறு. மாறாக புரிதல் இணைந்து அந்த குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க நல்ல கருத்துள்ளவைகளை, மதிப்பீடுகளை கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த யூபிலி ஆண்டிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இயற்கைக்கு ஒவ்வாத ஓரின சேர்க்கைகளை இன்று பல நாடுகள் ஏற்றுக்கொள்வது தவறாக இருக்கிறது. மனிதன் உணர்வுள்ளவன், உணர்ச்சி உள்ளவன், ஒரு சில இடங்களில் தவறுகள் நடந்துவிடலாம், ஆனால் அந்த தவறு சரிதான் என சொல்லி ஓரின சேர்க்கைகளை எல்லாம்
என்று சரி என சொல்லி அங்கீகரிப்பது என்று கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு தவறான ஒரு நிலையாக போய்கொண்டிருக்கிறது. மனிதம் மனிதத்தை இழந்து கொண்டு இருக்கிறது. புரிந்து கொள்ளலாம், மன்னிக்கலாம், ஆனால் இது சரி என சொல்லி அங்கீகாரம் கொடுப்பது சரியானதாக இல்லை. மூன்றாவதாக, வழிபாடுகளை எல்லாம் பெரிதாக்கி கொண்டு வழிபாடுகளை வைத்துக் கொண்டு இருக்கிறமே தவிர வாழ்வு பாதையாக ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு மாற்றத்தை தந்து நம்மை புனிதப்படுத்துவதாக வழிபாடுகள் இருக்க வேண்டும். அவை வழிபாடுகள் எல்லாம் அந்த புத்தகத்தை படித்து வழிபாடுகளை ஒப்புவித்து கடமைக்கு செய்வதை விட மக்களின் துன்ப துயரங்களை இணைத்து ஜெபித்து மனமாற்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய வாழ்வை தரக்கூடிய வழிபாடுகளாக மாற்றப்பட வேண்டும். நான்காவதாக, மத வெறிகள் ஒழியப்பட வேண்டும். அது எந்த மதம் என்றால் மதத்தின் பெயரால் ஜாதி வேறுபாடுகள் களையப்பட வேண்டும். மதத்தின் பெயரால் பிரிவினை சக்திகளை கொண்டிருந்தால் அது மதமல்ல, மதம் பிடித்தது. மாறாக எல்லோரையும் இணைத்து செல்லக்கூடிய சமத்துவ நிலையை கொண்டு வர வேண்டும். ஐந்தாவதாக, இந்த யூபிலி ஆண்டிலே எல்லோரும் புது வாழ்வு, புதிய நம்பிக்கை, புதிய எண்ணம், புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டும். அது எல்லோரையும் இணைத்து செல்வதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அருமையான கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடிட 2025 யூபிலி விழாவை கொண்டாடிட திரு வருகை காலத்தின் தொடக்கத்திலிருந்தே நம்மை தயாரித்துக் கொள்வோம். முதலிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உள்வாங்கி வாழ ஆரம்பித்தோம் என்றால் இந்த தொட்டில் பழக்கம் இடுகாடு வரை நம்மை நல்வழியில் அழைத்து செல்லும். இடுகாடோடு நமது வாழ்வு முடியப் போவதில்லை. விண்ணக வாழ்வில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். செயல்படுவோமா? நன்றி. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.